ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மாயாஜால உயிரினம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீருக்கடியில் இருக்கும் கடலின் யூனிகார்ன், ஆர்டிக் யூனிகார்ன் என்று அழைக்கப்படும் நார்வால் பற்றி பார்க்கலாம் வாங்க. இவை கிரீன்லாண்ட், கனடா மற்றும் ரஷ்யாவை சுற்றியுள்ள ஆர்டிக் நீரில் ஆண்டு முழுவதும் வாழ்கிறதுங்க. நார்வால்கள் கருப்பு மற்றும் வெள்ளை நிறமுடைய தோல் வடிவத்தை கொண்டுள்ளன. மேலும் அவை கீழே வெண்மையாக இருக்கும். நார் என்றால் பிணம் மற்றும் ஹால் என்றால் திமிங்கலம். இவ்வாறு பிணத்திமிங்கலம் என்பது நீரில் மூழ்கிய மாலுமியின் தோல் நிறத்தை எவ்வாறு ஒத்திருக்கிறது என்பதை குறிக்கிறதுங்க. இந்த திமிங்கலங்களின் அறிவியல் பெயர் மொனடன் மொனாசரஸ், ஒரு பல் ஒரு கொம்பு என்பது இதன் பொருளுங்க. இதன் அளவு 13 முதல் 18 அடி வரை இருக்கும். எடை 800 முதல் 1600 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். ஆண்டின் பெரும்பகுதிக்கு அடர்த்தியான பனிக்கட்டியின் விரிசல்களில் வாழ்கிறது. உண்மையில் ஒரு நார்வால் தந்தம் யூனிகார்ன் கொம்பு அல்ல, அது ஒரு பல். ஆண் நார்வால்களுக்கு இடது கீரல் பற்கள் உள்ளன. அவை மேல் தாடையின் இடது பக்கத்தின் வழியாக நேராக வெளிப்புறமாக வளரும். இது கிட்டத்தட்ட 10 அடி வரை வளரக்கூடியதுங்க. தனித்துவமான சுழல் வடிவம் கொண்டது. 500 ஆண் நார்வால்களில் 1க்கு 2 தந்தங்கள் உள்ளன. பெண் நார்வால்களுக்கு இதே போன்ற தந்தம் மிகவும் குறியதாகவும் நேராகவும் இருக்குமுங்க. நார்வாலின் தந்தங்களில் மில்லியன் கணக்கான நரம்பு முடிவுகளை கொண்ட ஒரு உணர்ச்சி உறுப்பாகுங்க. தந்தங்களை தேய்ப்பது தகவல்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. இந்த நார்வால் ஆழமான டைவிங் கடல் பாலூட்டிகளில் ஒன்றாகும். அவை 4500 அடி ஆழத்தில் 25 நிமிடங்கள் நீருக்கு அடியில் நீடிக்க முடியுமுங்க. நார்வால்களுக்கு முதுகு துடுப்பு இல்லை. முதுகு துடுப்பு இல்லாததால் நார்வால் மற்றும் பிற ஆர்டிக் திமிங்கலின் வெப்ப இழப்பை தடுக்கவும் மேற்பரப்பை குறைக்கவும் பனிக்கட்டிகளின் கீழ் நீந்தவும் அனுமதிக்குதுங்க. நார்வாலின் சராசரி ஆயுட்காலம் 30 முதல் 40 ஆண்டுகள். ஆனால் பல நார்வாக்கள் 50 வயது வரை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. 2014 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நார்வால்கள் தங்கள் தந்தங்களை பயன்படுத்தி தண்ணீரில் உப்புத்தன்மை, வெப்பநிலை மற்றும் அழுத்தம் போன்ற மாற்றங்களை உணர முடியும் என்று தெரிவிக்கிறது. எல்லா கோட்பாடுகளையும் போலவே இதுவும் விஞ்ஞானிகளால் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறதுங்க. அனைத்து கடல் பாலூட்டிகளைப் போலவே நார்வால்களுக்கும் கடல் பாலூட்டி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. இவை இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் கிட்டத்தட்ட அச்சுறுத்தலுக்கு உட்பட்டவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதுங்க. இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம ஃபேட் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.